ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம், சமூக விஷயங்கள், உண்மை கல்வி. உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி நிலவுகிறதோ அவ்வளவுக்கவ்வளவு இன்பம் மேலிடுகிறது என்பது பிரத்யக்ஷ அனுபவம். மன அமைதியின் உயர்நிலையே மேலான புருஷார்த்தமாகும். அமைதி குறைய குறைய துன்பமும் வளரும். மனிதர்கள் தங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு முயற்சி செய்யும் போது பிறரை துன்புறுத்தவும் நேருகிறது. இவ்விதம் ஒவ்வொருவரும் சந்தர்ப்பங்களை ஒட்டி மற்றவர்களை துன்புறுத்த முயலும் போது சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுகிறது. அவ்விதம் குழப்பம் நேரும் போதெல்லாம் அதை அடக்கி அமைதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த அரசாங்க அதிகாரிகள் சட்டத்தின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். ஆயினும் உண்மையான பரிகாரம் யாதெனில், மக்கள் எல்லோரும் புலன்களை பறிக்கும் வெளி விஷயங்களிலிருந்து தங்கள் மனசை திருப்பி அதை தங்கள் வசமாக்கி அமைதியாக இருக்க எப்பொழுது முற்படுகிறார்களோ அப்பொழுதுதான் துன்பம் அவர்களை அணுகாமல் இருக்கும். அதோடு அவர்களால் பிறருக்கு துன்பம் விளையாமலும் இருக்கும். நல்ல கல்வியை பயிலும் பயனாகத்தான் இத்தகைய வெளி அமைதியும் உள் அமைதியும் நம் நாட்டிலே தொன்று தொட்டு சித்தித்து வந்திருக்கின்றன. நம் பாரத நாட்டின் முற்கால கல்வியின் முதல் நோக்கம் மன அமைதியை அடைவதே ஆகும். புதிது புதிதாக தோன்றும் பௌதீக விஞ்ஞான ஆராய்ச்சி துறைகளில் மேன்மேலும் கல்வியை பெருக்குவதில் தவறில்லை. ஆனால் அதன் பயனை தர்ம மார்க்கத்தில் மட்டுமே உதவுமாறு செய்தால்தான் நாடும் மக்களும் உயர்வான அமைதி நிலையை அடைய முடியும். இவ்வாறில்லாமல் புலன்கள் போன வழியே அவைகளை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருந்தால் எத்தனை படிப்பும் விஞ்ஞான அறிவும் இருந்தாலும் கெட்ட எண்ணங்களும் துராசைகளும் தான் வளரும். இன்னல்களும் துன்பங்களும் பெருகும். உண்மையான கல்வி என்பது ஆத்ம ஞானம் அடைய உதவுவது ஆகும். ஆத்ம ஞானத்தாலேயே மக்கள் அமரத்துவம் அடைகிறார்கள். எதற்கு மேலாக ஒரு பயன் உலகில் இல்லையோ அந்த பயனை உண்மை கல்வி அளிக்கிறது. மற்ற விதமான கல்வி பயிற்சிகளெல்லாம் உலக பயன்களைத்தான் அளிக்கின்றன. ஆனாலும் அவையும் படிப்படியாக பரமாத்மாவை சேர உபயோகப்படலாம். உலக பயன் என்பது பொதுவாக பொருள் திரட்டுவதையே குறிக்கின்றது. பொருள் கூட பலவித தர்மங்களை செய்ய பயன்படுகிறது. லௌகீக தர்மங்களும் பிரம்ம ஞானத்துக்கு சாதகமாகின்றன. தனக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை சரிவர நடத்துவதாலும் தவத்தினாலும் இறைவனை வணங்கி வழிபடுவதாலும் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைகிறான் என ஆதி ஆச்சாரியார்கள் கூறியுள்ளார்கள். ஆத்ம ஞானத்தை அளிக்கும் கல்வியை பரவித்யை என்றும் மற்றவற்றை அபரவித்யை என்றும் கூறுவர். பரவித்யை எனும் பிரம்ம ஞானம் இப்போது நமக்கு கொஞ்சம் கூட புலனாகாத பரம சத்தியத்தை நாம் அறிவதில் நேரான பலனை அளிக்கிறது. அஞ்ஞான இருளை போக்குகிறது. கண்களுக்கு புலனாகாத தர்மத்தின் லட்சணத்தை வேதம், ஸ்மிருதி இவைகளின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஞானத்துக்கு பிரத்யக்ஷம், அனுமானம், யுக்தி இவை மட்டுமின்றி வேதம், அனுபவம் இவ்வகையான பிரமாணங்களே ஆதாரமாக இருக்கின்றன. இது ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியர்களின் தீர்மானம். ஆனாலும் மனிதனது புத்தி நுட்பத்தால் கண்களுக்கு புலனாகும் பயனை மட்டும் விளக்கக்கூடிய வானசாஸ்திரம், அரசியல், பொருளாதாரம், சரித்திரம், சயின்ஸ்கள் இவைகளும் வெளிநாட்டாரது ஆராய்ச்சி முறைகளும் கற்பிக்கப்படுவதும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு உதவியாகத்தான் இருக்கிறது. ஆஸ்தீகமயமான கல்வி போதனையுடன் அந்நிய நாட்டாரின் முறைகளை கலந்து போதிப்பதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையுடன் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நமது ஆத்ம சுத்தி, அந்தரங்க சுத்தி, ஒழுக்கம் இவற்றை கல்வியின் உறுபயனாக கருத வேண்டும். நம் புலன்களுக்கு மட்டுமே சுக உணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் எளிதில் தரக்கூடிய வகையில் உள்ள எல்லா அம்சங்களையும் போதனா முறையிலிருந்து விளக்க வேண்டும். மேலை நாட்டவரின் நடை, உடை, பாவனை, உணவு, உரையாடல் முதலியவைகளில் ஈடுபட்டு அவைகளை கையாளுவோமேயானால் படிப்படியாக நமது பண்பாடு, அறம் இவைகளிலிருந்து நாம் நழுவி நமது ஆன்ம நலனுக்கு இடையூறு செய்து கொள்வதோடு புண்ணிய பூமியாகிய இந்த பாரத நாட்டுக்கே கெடுதல் ஏற்படுத்தி விடுவோம். பாரத நாட்டில் தற்காலம் நமது மக்கள் பெரும்பாலும் சிறு பிராயம் முதலே தம் தேசத்துக்குரிய ஒழுக்கம், பண்பாடு, இறைவணக்கம், ஆத்ம தியானம் இவ்விதமான பழக்கமே இல்லாமல் இருந்து வருகின்றனர். விஞ்ஞானத்தை பயில்வதில் மட்டுமின்றி வாழ்முறையிலும் கூட வெளிநாட்டாரது முறைகளையே பின்பற்றி வருகின்றனர். இதனால்
மக்களுக்கு இந்த உலகத்தின் சாமானிய இன்பத்தையும் மறு உலகத்தின் பேரின்ப வழியையும் அடைய தடை ஏற்படுகின்றதென்பது தெளிவு. ஆஸ்தீக பரம்பரையில் தோன்றிய நமது குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே நமது பண்புக்குரிய தர்மம், ஒழுக்கம், பக்தி, ஞானம் முதலியவற்றை கடைபிடித்து ஒழுகுவதற்கு அனுகூலமான கல்வியை போதிக்க வேண்டியதே நம் முழுமுதற் கடமை. கல்வி முறையின் கோளாறு. கல்வியில் முதல் பிரயோஜனமாக வினயம், பணிவு ஏற்பட வேண்டும். பழைய நாளில் மாணவனுக்கு வினேயன் என்றே பெயர் இருந்தது. அடக்கமில்லாத படிப்பு படிப்பே ஆகாது. தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளும்படியான நல்ல குணம் முதலில் வர வேண்டும். ஆனால் நடைமுறையிலோ படிப்பு இல்லாத மலைஜாதி மக்களிடையே, நாகரீகம் இல்லாத ஜனங்களிடத்திலேதான் கெட்ட குணங்கள் அதிகம் இருப்பதாக காணவில்லை. அங்கே மேஜிஸ்ட்ரேட், கோர்ட், ஹைகோர்ட் முதலியவை இல்லை, குற்றங்கள் இல்லை. நிறைய ஹைஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி முதலியன எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிற இடங்களில்தான் கோர்ட், வழக்குகள், கிரிமினல் குற்றங்கள், ஏமாற்று வித்தை, ஜேப்படி திருட்டு முதலியன அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. கல்வியின் பயன் மெய்யான பொருளாகிய ஆண்டவனை தெரிந்து கொள்வதுதான். ஆனால் இந்த காலத்தில் படிக்கிறவர்களில் அநேகருக்கு தெய்வ பக்தியே இருப்பதில்லை. இது வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? படித்ததன் பிரயோஜனம் நல்ல குணம், அடக்கம். இப்போது நாட்டில் முன்னை விட நிறைய படிப்பு இருக்கிறது. ஹைஸ்கூலில் இடமில்லாமல் ஷிப்ட் வைத்து வகுப்பு நடத்துகிறார்கள். இவ்வளவு இருந்தும் படிப்பின் பிரயோஜனமான வினயம் ஏற்படவில்லை. அதற்கு நேர்விரோதமான குணம் அல்லவா வளர்கிறது? படிக்கிற பயன்கள் இருக்கிற இடத்துக்குத்தான் போலீஸ், மிலிட்ரி எல்லாம் அடிக்கடி வரவேண்டியிருக்கிறது. நம் தேச பெண்களின் இயற்கையான குணம் அடக்கம். படிக்கிற பெண்களுக்கு ஸ்வபாவமான அடக்க குணத்தோடு கல்வியின் பிரயோஜனமாக பின்னும் அதிக அடக்கம் வளர வேண்டும். ஆனால் ஸ்வபாவமாக அடங்கி நல்லவர்களாக உள்ள பெண்களின் குணத்தையும் அல்லவா இந்த கல்வி போக்கிவிட்டது? குணத்தை கொடுக்கும்படியான படிப்பு குணத்தை கெடுக்கும்படியாக இருக்கிறதே. ஏன் இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்ப்போம். படிப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், சிஷ்யர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பனவற்றையெல்லாம் விளக்கி சொல்கிற நீதி நூல்கள் இருக்கின்றன. அவற்றில் இளமையில் கல் என்று சொல்லியிருக்கிறது. அதுவே பிரம்மச்சரிய ஆசிரமம். ஒருவனுக்கு விவாகம் ஆவதற்கு முந்தி வினா தெரிந்த பிறகு இருக்கக்கூடிய காலம். அதற்குள் படிக்க வேண்டும், ஒரு குருவினிடத்தில் போய் படிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். சிஷ்யன் பிக்ஷை எடுத்து வந்து குருவுக்கு தருவான். பிக்ஷை எடுப்பதால் அவனுக்கு அகங்காரம் கரைந்து வினயம் ஏற்பட்டது. ஆசிரியருடனேயே வசித்ததால் அவரிடம் உண்மையான பிரியம் ஏற்பட்டது. அவருக்கும் இவனிடம் பிரியம் இருந்தது. சிஷ்யர்களை கூடவே வைத்துக் கொண்டிருந்த குரு அவர்களுடைய மரியாதையை பெறுகிற விதத்தில் நல்ல ஒழுக்கங்களுடனேயே வாழ வேண்டியதாயிற்று. அவரிடம் இயல்பாகவே மாணவனுக்கு பக்தி உண்டாயிற்று. முன்பு நம் மாணவர்களுக்கு இருந்த குருபக்தி என்பதே இப்போது அடியோடு போய்விட்டது. பையன் வாத்தியாரை பார்த்து கேள்வித்தாளையே கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்துவிட்டது. முன்பு இருந்த பாடங்கள் இப்போதும் இருக்கின்றன, ஆனால் முறை மாறிவிட்டது. மருந்து ஒன்றாகவே இருந்தாலும் பத்தியம் மாறிவிட்டால் மருந்தே விஷமாகிவிடும் என்பது போல ஆகிவிட்டது இது. குருபக்தி போனதும் பத்தியம் போய்விட்டது. சர்க்காவில் நூற்க வேண்டும், கைக்குத்தல் அரிசியைத்தான் சாப்பிட வேண்டும் என்றால் எல்லாராலும் அதை பின்பற்ற முடியவில்லை. ஆனாலும் இரண்டொருவர் இப்படி இருக்கத்தான் இருக்கிறார்கள். நான் கதர்தான் உடுத்திக் கொள்வது, நான் கைக்குத்தல் அரிசியைத்தான் சாப்பிடுவது என்று சொல்கிறவர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமைக்கு அடையாளங்களாக உள்ளன. அதுபோலவே குருகுல படிப்புதான் வேண்டும் என்று சொன்னால் அது இந்த காலத்தில் சிரமம்தான். இம்முறையை பூரணமாக கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லவில்லை. அப்படி வந்துவிட்டால் நல்லதுதான், ஆனாலும் அது சாத்தியம் என்று தோன்றவில்லை. இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு முறை இந்த நாட்டில் இருக்கிறது என்பதே தெரியாமல் அடியோடு அழிந்து போக வேண்டாமே என்கிறேன். மியூசியத்தில் வைக்கிற மாதிரியாவது நான் குருகுலவாசம் செய்து படித்தேன் என்று வருங்காலத்தில் சொல்லிக் கொள்வதற்காகவாவது சில பேர்கள் பழைய முறையில் படிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். விதை முதலையாவது ரட்சிக்க வேண்டும். ஏனென்றால் குருகுலவாசத்தில் ஏற்படுகிற குருபக்தி தான் இன்றைய மாணவர்களின் கோளாற்றை தீர்க்கக்கூடிய பெரிய மருந்து. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.